இன்னைக்கெல்லாம் நடுவரவர்களே, ஒரு காலத்தில் இருந்த கலாச்சாரம், ஒரு காலத்தில் இருந்த ஒழுக்கம் இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டா சத்தியமா இல்ல. அதுக்கு காரணம் யாரு? இந்த குரூப்புக்கு தான். அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா ஜாக்கெட் போட்டது இல்லைங்க, ஜாக்கெட் இல்ல, எங்க கிழவிக்கு ஒண்ணுமே ஜாக்கெட் கிடையாது. 14-15 பேர் தோட்டத்துல வேலை பார்த்தாலும் தலை மேல கம்பஞ்சோத்தை வச்சுட்டு இடுப்புல குழந்தைய வச்சுட்டு ஜாக்கெட் போடாத ஒரு பெண்ணு போனா பெத்த தாயோட கையெடுத்து கும்பிட்ட கலாச்சாரம் மிக்க நாடு நம்ம நாடியா. அட, 4 கோடி 5 கோடி 10 கோடி 100 கோடி போட்டு படம் எடுக்கிறான சண்டால, அட போனா போச்சாது, அந்த பிள்ளைக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுத்து தொலையான. அதுல பாடுற, நான் சூடானே மோகினி கை கை தீண்டாத மாகனி, நான் சூடானே மோகினி கை கை தீண்டாத மாகனி. ஏடா என்னடா பாட்டு எழுதுற, அன்னைக்கு நாங்க மாங்கனி வச்சு ஒரு பாட்டு எழுதணும்டா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவள் மாம்பழம் வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடித்தவன் அந்த காலத்து கவிஞர். இன்னைக்கு அப்படி எழுதுற, தாடி மம்மி உட்டில் இல்ல தடமோட யாரும் இல்ல விளையாட்ட வாட வாட பின்னடா. என்ன சொல்ற குமரி, இந்த அப்ப நம்ம வீட்டுல இல்ல, நான் மட்டும் தனியா இருக்கிறேன், வா காதலா வா, நம்ம ரெண்டும் விளையாடலாம். உன் அப்பன் சாட்டி உடனீங்க ஒரு பொட்டப்புல அப்படி கேட்பாளையா? அன்னைக்கு கண்ணதாசே இறந்த பல பாடல அதில் கொஞ்சம் ஆபாசமாக எழுதிட்டோம்னு சொல்லி 6 மாச கால பேணாவ தொடர்ந்து இருந்தா பாத்தியா, அவன் மனுஷன். இதுகா அப்படியா? ஒரு காதல்ல எப்பயும் வரும். அந்த காலத்துல நடிகர்கள் காதல்னா, சிவாஜி கணேசன் நடிக்க வரும்போதே கிட்டத்தட்ட நாடகம் மட்டும் படத்துக்கு வரும்போது வயசு 26-27 வயசு இருக்கும். எம்ஜிஆர் நடிக்க வரும்போது கிட்டத்தட்ட வயசு 35-40 வயசு இருக்கும். அப்ப காதல் செய்யறது கூட அந்த மெச்சூர்டான ஏஜ்ல வயசுல காதல் பண்ண மாதிரி இருந்தது. இதுக்கு அப்படியா இருக்குது, கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து வாரடி, நான் கோடி போட்ட தூக்குறேன் ஆனா என்னடி. குடும்பத்துல மானம் கெட்டு போகுது. இந்த ஒரு பாட்டு போட்டா, சேலையில வீடு கட்டவா செது வசிக்க, போடவா சென்றல் அடிக்க, இப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. வெடிஞ்சா போங்க விளக்கமா எடுக்கணும், பிறந்த வழியா வருத்தம் எடுப்பான். சரினு ஜன்னல் வச்சு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போட்டு வந்தா பாக்கல, நாம தான் முன்ன பண்ணி செத்தாத்தான் சுடுகாடு தெரியும் எப்படி இருக்கு. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் பாக்கலாமனு திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறேன், குரங்காட்ட போத்துருக்கிறேன் நான். அவ கண்ணகி சிலம்ப கையில குடிச்ச மாதிரி சேலை எடுத்து போத்திட்டு வெளியே வந்தான். எனக்கு கோவம், 1950 ரூபா கொடுத்து சேலை பண்ணி ஜாக்கெட் தச்சிருக்கிறோம், இவன் என்னடா போட்டு வராது இருக்கிறான். ஏடி அருமகட்ட நாய, 1950 ரூபா ஒரு ஜாக்கெட் செலவு பண்ணி தச்சுட்டு வந்துருக்கேன், போட்டு படினே. மாவடிச்சு போட்டு ரக்கை ஓரமா போட்டிருந்தவரை எடுத்தனால கழுத்து மேலேயும் ஓங்கி பட்டாருன்னு போட்டான். ஏண்டி அடிக்கிறேன், இங்க வா உன்னை நான் என்ன தச்சுட்டு வர சொன்னேன், ஜன்னல் வச்சு ஜாக்கெட் தச்சுட்டு வர சொன்னேன், ஜன்னல் எங்க இருக்கோனு நான் நினைத்த கண்ட எங்க இருக்கோனு, ஜன்னல் முதுகுல இருக்கோன்னு அந்த கூறுகட்ட நாய் மின்னால வச்சு தச்சுட்டு வச்சிருக்காங்க.
நானும் சாய் கெடுத்துட்டு ஓடுற அவன் கிட்ட. அட குமாரன் கைக்கு சன்னல் எங்க முதுகல் இருக்கணுமா, நீங்க என்னமோ முன்னால வச்சிருக்கியாமா, அட ஏன்டா இப்படி பண்ணினே அவன் சொல்ற. வாஸ்து சாஸ்திர பிரகாரம் அது அங்கதான் இருக்கணும்னு வச்சு. இது நாடா இல்ல சுடுகாடா நான் கேக்குறேன். கதவு சன்னல் இப்ப அன்னைக்கு பாக்குற ரேஷன் கடைக்கு ஜாக்கெட் போட்டு வந்திருந்தா, வெறும் கவர் மட்டும் இருக்குதாக்கா. ஒன்னும் கேடும் குறுக்கு சேகர் அரிசி வாங்க வந்தானா கட்டுற காவத்து மறந்துட்டு. சரி கவர் இல்லாத என்னடா பண்றோம், சுத்தி முத்தி பார்த்தா அவன் போட்டு வந்த ஆறு நம்ம ரேலி விசுக்கு காவத்தை வந்து கட்டி போயிட்டேன். என்னையா கலாச்சாரம் அன்னைக்கெல்லாம் இந்த பாவாடு தவணிக்க பாவாடை தாவணியில் பார்த்த அப்புறம் ஆம்பளை பசங்க நீ அங்க பார்த்தாங்க, நீ எங்க பார்த்தாங்க, நீ கையை பிடிச்சிருத்தாங்க, நீ காலை பிடிச்சிருத்தாங்க, ஏன் கம்பளைன் பண்ற, ஏன் பண்ற? அன்னைக்கு இருந்த கலாச்சாரம், அன்னைக்கு இருந்த பண்பாடு, அன்னைக்கு இருந்த ஒழுக்கத்தை இன்றைய திரைப்பட பாடல் கொடுத்துருக்குதா? கொடுக்கலையா? அன்னைக்கு வேறு டெண்டு கொட்டாயில 35 காசுல படம் பார்த்த குத்த வச்சுக்கோந்து குத்த வச்சுக்கோந்து படம் பார்த்த டெண்டு கொட்டாயில. இன்னைக்கு ஏன் தியேட்டருக்கு போனா 350 ரூபாய் டிக்கெட்டு, கார் பார்க்கிங், மக்காச்சோள கருது வெளியே 1.5 ரூபாய் விற்கிற கருது உள்ளுக்குள்ள 15 ரூபா, ஒரு ஐஸ்கிரீம் வெளியில 10 ரூபாய் விற்கிற ஐஸ்கிரீம் உள்ளுக்குள்ள 120 ரூபா. இத்தனை செலவணி படத்தை பார்க்க போனா அதுலதான் ஒண்ணு நாள் உருப்படியா போட்டு போட்டிருக்கையா, சொடக்கு மேல சொடக்கு போடுது, சொடக்கு மேல சொடக்கு போடுது. அத படம் எடுத்தவன் நடுத்தருவில் நிக்கிறானே, அதுல சிங்க 1, சிங்க 2, சிங்க 3, சிங்க 4, சிங்க 5 வந்துகிட்டே இருக்குது. வரிசையா நீ எத்தனை சிங்கம் தான் வந்து முடியுமோ தெரியல. இப்ப மாறி 1 வந்தது, இப்ப மாறி 2 வருது. படத்தை மட்டும் வைத்து வாழ்க்கை நடத்த முடியாது. அன்றைய கால பாடல்கள் எல்லாம் வெறும் படங்கள் மட்டுமல்ல, மனித வாழ்க்கைக்கு அது பாடங்களாக அமைந்தது. குங்கும சிலையே குடும்பத்து விளக்கே குலமகனே வருக குங்கும சிலையா குடும்பத்து விளக்கா பெண்களை வந்து நாங்க பாராட்டி எழுதுறோம். ஒருத்தர் எழுதி இருக்கிறார், நீ நகக்கடாத அந்த பழக்கடாத, நீ நகக்கடாத அந்த பழக்கடாத, ஒரு துணிக்கடாதா உனக்கு மட்டும் தேவைப்படாதே. ஐ தல்லக்கா, ஐ தல்லக்கா, ஐ தல்லக்கா, ஐ செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செப்பதற்கு செய். என்னடா செய்யணும், ஒரு பொட்ட பிள்ளைக்கு நகைக்கடை வேணுமா, இது பழக்கடை வேணுமா, ஆனா ஒரு துணிக்கடையே போட மாட்டான்னு சொன்னா பெண்மையை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறீங்க நீங்க? அன்னைக்கு காசுக்காக பாட்டு எழுதலையா, மக்கள் மனசுக்காக நீங்க பாட்டு எழுதுனா? இன்னைக்கு பாட்டுல ஏதாவது ஒரு குடும்ப அத்தித்தத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? பாட்டு பாடல கூட தப்பு சொல்ல மாட்டீங்க, அந்த ஹம்மிங் வரும் தெரியுமே அடையில அடையில, நில காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாடம் தூக்க வல்ல ராசா ஏகி கொல்லலாமா. இதுல கூட இல்ல, அதுல இடையில ஒண்ணு வரும் தெரியுமா, அது என்னடா எறும்பு கோணா குத்துற மாதிரி இடையில. வாழ்க்கைகளை ஒரு நல்ல கருத்தை சொல்லி கொடுக்குற ஒரு குழந்தைக்கு, ஒரு திருட்டு, ஒரு குழந்தை திருடி பழகுச்சுன்னா சின்ன வயசுல இருந்து அடுத்து விட்டு பொருளுக்கு ஆசைப்படாதரா, அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாதரான்னு அன்னைக்கு தானே தலைவர் எம்ஜிஆர் படத்துல எழுதுனா பாட்டு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குது.
ஒவ்வொரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா. நான் கேட்கிற ஒரு பொம்பளையாளுக்கு எதுங்க அழகு? எது அழகு? நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, மஞ்ச தேய்ச்சி குளிச்சு, அள்ளி முடிச்சு, கோடாளி கொண்டை போட்டு, கொண்டை மேல ஒரு இத்தனைகளை பூ வச்சுட்டு வந்தா அந்த ஆத்தா மகமாயே வர்ற மாதிரி ஒரு ஒழுக்கம், ஒரு கலாச்சாரம், ஒரு அழகு. நெத்த பொம்பளை எப்படியா இருக்குதுவோ. என் பொண்டாட்டி சொன்னா, மாமா பிளீச் பண்ணணும், பிளீச் பண்ணணும்னா. நான் ஒரு அரை கிலோ பிளீச்சிங் பவுடர் வாங்கி கொண்டு கொடுத்தேன். இதற்கே வாங்கிட்டு வந்தீங்க, நீதான் பிளீச் பண்ணணும்னு போடுனையோ, இது கக்கூசு போட்டு கழுவுறது, இதை வாங்கிட்டு வந்திருக்கிறியா? நான் சொன்னேன், 100-150 பேர் யூஸ் பண்ற பப்ளிக் டாய்லெட்டுமே இதைத்தான் போட்டு கழுவுறோம். சுத்தமா பீங்க வெள்ளவளையே ஆயிருது. உடனே முகரம் ஏன் ஆகாது? உடனே எங்க அப்பா அவ அப்படின்னு போன் பண்ணி லூச கல்யாணம் பண்ணிச்சு வந்தியா? ஏன் நான் எது அழகு உன்னை சொல்றேன் கேட்டுக்குங்க. ஆகும் சொல்லுவீங்க பொம்பளை எல்லாம், நாங்க எதுக்காக பியூட்டி பார்லர் போறோம், நாங்க எதுக்காக பியூட்டி பார்லர் போறோம், புருஷனுக்கு அழகா இருக்கோங்கிறதுக்காக. நான் சொல்றது என்னன்னா, கட்டிய கணவனுக்கு மட்டும் பொண்டாட்டி அழகா இருந்தா போது, கண்டவனுக்கெல்லாம் அழகா இருக்கோங்கிற அவசியம் கிடையாது. பொட்டகம் எடுத்தா தள்ளுறாள் ஐயா, 8,000, 10,000, 15,000, 50,000 பெருமை. என்ன பேர் வீடோ உனக்கு, தவிட்டு பேர் வீடு எனக்கு. அது கல்யாணம் காய்ச்சி மூக்கிறக்க சவளி கடைக்குள்ள போயிட்டோம்னு எங்களை பொண்ணு பட்டு படம் என்ன வேலை? முகூர்த்த படம் 35,000 ரூபா, ரிசப்ஷன் படம் 47,000 ரூபா, அப்புறம் அந்த பொட்டிக்குள் வைக்கிறதுக்கு ஒரு 13,000 சிம்பிள் எடுத்தோம். 13,000ங்கிறது சிம்பிள், அதில் பெரிய காசு எல்லாம் போச்சு. அன்னைக்கு எல்லாம் மாமக்கார மஞ்ச படம் கொண்டாந்து கொடுப்பேன், பிந்துன்னா கூறப்படவேன். கல்யாணம் முடிச்சு வர மாப்பிள்ள உப்பு அங்கே இணைச்சீர் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், அவங்க கூறப்படம் கொண்டாந்து கொடுப்பேன். இந்த ரெண்டு உடனே கல்யாணம் முடிச்ச காலம் நம்ம காலம். இப்ப அப்படியா? அன்னைக்கு எல்லாம் கல்யாணம்னு சக்கரை வளர்ந்த என்ன கள்ளமாவு, கள்ளமாவு பழ நெய், இதுதான் பலகாரம். பச்சைப்புளி ரசம், பச்சை நல்லம் சோறு, கட்டப்பருப்பு, இதுதான் சாப்பாடு. இன்னைக்கு அப்படியா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், ஹண்டட் சிக்கன், தலவாழ இலையை போட்டு விரிச்சு 40 வகையில் வைக்கிறேன். இப்ப அப்படியெல்லாம் கூட இல்லை கல்யாணத்துல. எல்லாம் எத்த பெரிய பணக்காரனா இருந்தாலும் கல்யாணம் விட்டு போன பிச்சை எடுத்து தந்திக்கணும். பஃபே சிஸ்டம், இங்க போய் மைன் திங்கிற, இங்க போய் மைன் திங்கிற, இங்க போய் மைன் திங்கிற. நான் எப்படி இங்கே வாய் வைக்குது, அங்கே வாய் வைக்குது, அங்கே வாய் வைக்குது, அல்ல வாய் தின்னு போட்டு. அன்னைக்கெல்லாம் பொண்ணு வீட்டுல கல்யாணம் நடக்கு, இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் மண்டபமா, பொண்ணு கூட்டிட்டு நீ இப்படியாவா, நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு நீ இப்படியாவா, இவனுக்கு அவனை தெரியாது, அவனுக்கு இவனை தெரியாது, இடையில எவனே தெரியாம 200 ரூபாய் திண்டு போயிடுவாங்க. அதுவும் அன்னைக்கு ஒரு வீட்டுல போய் பாக்குறேன், மொய் வச்சாத்த கை விருந்தில் சாப்பாடுட்டாங்க. சரி, மொய் வச்சுட்டு வந்தா கையில மைய வச்சு விடுறோம் ஐயா. எதுக்குடா மைய அப்படின்னா, மொய் வச்சிருந்தா கையில மை விற்போம், மை வச்சிருந்தா தான் பந்தையில சோறு போடுவோம். இவன் போய் 5 ரூபாய்க்கு இங்கு பாக்கல வாங்கிட்டு வந்தா அவனே வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆசை பேராசை பொம்பளைகளுக்கு, 50,000 ரூபாய் துணி எடுக்கிறாங்கல்ல, அது பெருசா நடிக்க மாட்டான். ஒரு 50 ரூபா கூட போறாது கட்டவள பை, அதுக்கு போய் சண்டை போட்டு நிப்பாங்க. துணி கடை அதை கூட, இதை கூட, அதை கூட, இதை கூட. அந்த ஆசை கூட பெண்கள் இப்படித்தான் இருக்கும்னு அந்த காலத்துல நாங்க பாட்டு போட்டோம். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் பட்டாலும் இந்த தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. தலை பூ முடிஞ்ச பழைய கூந்தல் நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைக்கு எல்லாத்துக்கும் உருவம் இருக்குதா. கட்டி கல்யாணம் பண்ணி இருக்கிற புருஷன் நினைக்கிறது இல்ல, என்னை அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, என்ன மானம் உள்ள பொண்ணு, என்ன மாறி இத்தனை ஊர்ல பொண்ணு கேட்டானே, உள்ளூருக்குள்ள புதஞ்சது இல்ல அவனால கேட்டானா? எவனும் கேட்க மாட்டேன் இங்க. ஏன் தெரியுமா? இது மூடி வச்ச மத்தாலே வியாய வாய திறந்தா தஞ்சாவூர் தமிழ், ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிட்டு இறுக்கி வாரி பிடிச்சு போடுவான்னு அவனுக்கு தெரியுது. என்ன பெருமை வேண்டி கிடக்குது! எங்க அப்ப நடந்தா ராஜ நட எப்படி நடப்பான் தெரியுமா? நீ அப்ப நட என் தம்பி வாத்தா சும்மா சிங்கமாட்ட பாப்பான் ஜோரிக்கண்ண, இப்படி ஜோரிக்கண்ண இவன்
எங்க அக்கா தங்கச்சி யாராவது வந்தா இவளுக்கு காசு குளிர் நடுக்குது என் பொட்டாட்டிக்கு. ஐயோ உனக்கு காசு குளிர் அடிக்கும், உனக்கு கைகாலு ராமடிக்கும். இது அக்கா தங்கச்சி யாராலும் வந்தா 100 டிகிரி படுத்திருந்தால் குதிரை குட்டியாட்டு குதிக்கிற. மாமா உங்க ஒடுத்திய வர்ற, மாமா உங்க மச்சன் மாற, மாமா உங்க மாமனார் வர்றாங்க. போய் நல்ல கரியா நல்ல இளம்பாட தலக்கறி எடுத்துக்கோங்க. மச்சானுக்கு தலக்கறின்னு உசுர், அவனுக்கு மண்டையில ஒரு மசரும் இருக்காது, அவனுக்கு தலக்கறி. உங்க உங்க மாமனாருக்கு பல்லு இல்லையா, ஈரல் மட்டும் ஈரல் ஒரு கிலோ. ஏடா ஆட்டிலேயே முக்கா கலா தான் இருக்கீங்க, ஒரு கிலோ ஈரல். உங்க உங்க குழந்தையாளுக்கு அப்படியே நத்த உடல்ல உசுறு உசுறு வர காப்பி மக்கத்த நாய்களுக்கு நல்ல கொடலு தலக்கறி தோல்கறி அட்டடுத்து போய் நொட்டாளு. எங்க அக்காச்சு யாராலும் வந்து அவளுக்கு காய்ச்சல் இருந்தியா, ஒரு 100 ரூபாய் நீ பணம் கட்டின, ஒரே 100 ரூபாய் 100 ரூபாய் கட்டேன். மணிப்பரஸ் எடுத்து குப்பரை கொட்டிட்டான். இங்க எங்க இருக்குது அந்த அன்னைக்கு ராத்திரியே பணம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. 500,000 செல்லாதுன்ட்டாங்களா. அடுத்த நாள் காத்தால பால் கறந்து இருக்கோன் இருக்கிற தோலை வந்து சொரிஞ்சது. நான் எங்கடி எருமபால் அடிக்கிறேன் திரும்பி பாக்குறேன், அந்த அருமணிக்கிறேன். என்னடிங்க இல்ல படம் ஒரு 62,000 இருக்குது, பேங்க் என்ன திறப்பாங்கண்ணா. பால் சட்டி எடுத்து அக்கடால வச்சு சாணி வலிக்கிற பட்டை எடுத்து புட்டிச்சுடும் ஒரு குடி. ஏழா 100 ரூபாய் முழுதான கேட்டோம், நொல்லவே நொல்லீங்க. இப்ப எங்க இருந்துல வந்தது 62,000? இது பக்கத்தோட்டு பரிமளக்கா காசு. ஏன் அவன் புரிசு நல்லா தட்டுக்கிற குத்துக்கல்லாட்டா, அவன் போய் மாத்த மாட்டானா. என்ன சந்தோஷம் எனக்குன்னா, கருப்பு பணம் ஒழிச்சுதோ ஒழியிலையோ வீட்டுல இருந்த பொம்பளை மனம் பூரா ஒழிச்சு நாசமா மடா போச்சு. ஒண்ணு கிடையாது. அன்னைக்கு எங்க சின்ன மாமிய மண்ண மாதிரி மாதிரி தூத்துது. என் புருஷனுக்கு தெரியாத 140,000 வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு. எல்லாம் என்னைக்கு புருஷனுக்கு தெரியாத வச்சதோ அதனாலதான் ஆண்டவனுக்கே பொறுக்காத என்ன பிடிக்கிட்டு விட்டுட்டேன். ஒரு 50 ரூபாய் கொண்டாடி கேட்டு பேர் கொடுப்பாளா. அன்னைக்கு ஒரு 5,000 கத்தா கடங்கிட்டு வந்தான் பையனு காலேஜ் பீஸ் கட்டும். ஆனா எந்த யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுக்கறான இந்த பொம்பளைகளுக்கு கண்ணுல பேசுற வித்த தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கமும் உள்ள எந்திரிச்சு வாடா நாயன்னு அர்த்தம். அப்ப எந்திரிச்சு போலின்னு வையேன் அப்படிப்பா. இப்ப நீ இங்க வர்றியா நான் அங்க வருத்தமான்னு அர்த்தம். அப்பும் போலின்னு ஒரு சொம்பு பொட்டு நுழுவு. அப்ப நீ வள்ளினா நான் வெளி வந்துருவேன்டா அர்த்தம். எந்திரிச்சு உள்ள போனா என்னவா கொட்டாளுக்கு ஒரு 5,000 குடி எல்லாம் குடி. கடைசி வரைக்கும் நீ சம்பாதிக்கிற குடு. அடி இல்ல காலேஜ் பீஸ் நான் வேண்டான்னு சொல்ல குடு. குடியா குடுத்துரு குடுத்துரு. நானும் என் பையனும் நடுத்தரு பிச்சை எடுக்கிற குடுத்துரு. அடி இல்ல அவன் அடுத்த மாசம் குடுத்துருவானா. ஐயோ நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை குடு. மருந்து கடையில் ஒரு பால் டயர் எனக்கு என் பையனுக்கு இல்லாதையோ வச்சு குடு. அடி இல்லடி அவன் கொடுத்துருவேன். கடைசி வரைக்கும் கொடுக்கவா வேண்டாமான்னு சொல்ல மாட்டான். இவன் பைத்தியார் நாட்டை கொடுக்கட்டா வேண்டாமா. அதை பார்த்துட்டு நம்ம பிறந்த பொழுது அவளுகளாவே எந்திரிச்சு போயிருவாளுங்க. இவன் இவங்கிட்ட கொடுக்க மாட்டான்னு. இதே இது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பணம் கொடுக்குற மாதிரி இருந்தா நம்மளை கேட்கலாம் மாட்டாளு. கொடுத்துருவோம் கொடுத்து போட்டு அந்த ராத்திரி 10 மணிக்கு சோறு போட்டு சோத் தின்னுட்டு வெத்தலை போட்டு உட்காந்துருக்கு மாதிரி அப்பதான் முள்ள கிட்ட வருவான். நம்மளுக்கு சட்டப்பட்டனால நம்மளுக்கு கழுட்டு தெரியும். கிட்ட வந்து முள்ள பொத்தான ஒண்ணா கழுட்டுறது. இந்தோ நான் கூட்டணும் சொல்லணும். என்ன இல்ல கோச்ச மாட்டேங்களே. சோ அந்த நேரத்துல கோச்சோம்னா வேலையாவது, அதனால எவ்வளவு கோவிக்க மாட்டேன். என்ன இல்ல நான் கூட்டணும் சொல்லணும். அடி சொல்லி தொலை. உங்க குழந்தைய வந்தாளா? சரி. அது வந்து நீங்க வெள்ளாடு வாங்குற பணம் 7,000 வச்சிருந்தீங்களா? சரி. அவ வந்து என்னமோ ஒரு மூக்குத்தி வாங்கினாலும் காசு கொஞ்சம் 10 லேன்னு வந்து கேட்டா. சரி நம்ம குழந்தைய நாம நீங்க தானே கொடுக்கணும். நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க நம்பிக்கையில வெள்ளாடு பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். எப்படி இது அக்கா தங்கச்சி வந்தா மெசேஜ் சொல்லுவாளு நம்ம கிட்ட. நம்ம அக்கா தங்கச்சியில கொடுத்தா இவளுகிட்ட கேட்கும் என்னையா கலாச்சாரம் சொல்லி கொடுத்தியா, குடும்பம் எப்படி நடத்தும்னு சொல்லி கொடுத்தியா, ஒரு புருஷன் வீட்டுக்கு போன ஒரு மொட்டைப்புள்ள வாழை போட எப்படி குழைக்கணும்னு சொல்லி கொடுத்தியா, அம்மி மிதிக்கணும் அருந்ததியும் பார்க்கணும் நாளும் கழிக்கணும் நம்மகமும் பார்க்கணும் மாம மகராசி மணி எடுத்து வந்தாக்கோ அத்த மகராசி அல்லெடுத்து வந்தாக்கோ ஓடும் சொம்பு தண்ணி ஒரு சொம்பு கொடுக்கணும் இன்னைக்கு பாலை கறந்து வந்து பக்குவமா சாணி வலிச்சு பாலை கறந்து வாழை காய்ச்சி வடிக்கணும் காப்பி தண்ணி போடணும் இன்னைக்கு நெல் பொடைக்கணும் நேம்பு எடுக்கணும் அதை ஒழு நடிக்கணும் ஒரு சாமன் சமைக்கணும் அந்த சமைச்ச சாப்பாட்டுக்கு சாம்பார் வைக்கணும் ரசமூத்தி ரசமூத்தி தயிர் போட்டு பக்குவமா பரிமாறி பக்கத்தில் நிக்கணும்னு சொல்லி கொடுத்தியா கம்பு ராகி சோளம் தென குதிரவாளி அல்லா சிறுதானி உழவு
அத்தனை தின்னு விட்டு பொம்பளைங்க 8, 10, 12, 14 உள்ள பெத்தா. எங்க அப்பத்தா கூட பிறந்தது மொத்தம் 14 பேர். நான் கேட்டேன் எங்க கிளவிக்கிட்டு, உன் புருஷனுக்கு என்னதான் வேலைனா? அதேதான் வேலைனா. அப்ப வேற வேலையாது, ஒரு டிவியா ஒரு ரேடியோவா எதுவும் கிடையாது. மாடு கண்ணு போடுற மாதிரி வருஷம் ரீத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். 14 உள்ள பெத்தாலும் 14 சுகப்பிரசவமா பெத்தாயா? இன்னைக்கு முடியுமா? 10 நாள் தள்ளி போச்சு. 10 நாள் ஆஸ்பத்திரி போகணும். டேட் தள்ளி போயிருக்கிற ஆஸ்பத்திரி போகணும். கூட்டிட்டு போ நாமக்கல் குறிஞ்சி ஆஸ்பத்திரிக்கு. கொண்டி கையை பிடிச்சி பாக்குற டாக்டர் மிஸ்டர் குமார் எழுச்சிவாய சொல்லுங்க. அதடு குமார், அதடு கங்கராச்சுலேஷன், நீங்க அப்பாயிட்டீங்க அப்படிங்களா? வேண்டா, நீ டேட் தள்ளி போச்சுன்னு கூட்டிட்டு போனேன். போனே உனக்கு தெரியாது நீ அப்பாயிட்டீயா? அதுக்கு எத்தனை? 3,500 ரூபா. எதுக்கு நீ அப்பாயிட்டீன்னு சொல்றது? அப்புறம் டாக்டர்மா சொல்லுவான், உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றதுக்கா? ஒரு 4 வீக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். செத்த போன மாட்ட படுத்து. இந்த பக்கம் ஆத்தக்க, இந்த பக்கம் அம்மா. கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு பூஸ்ட் குடி, கண்ணு போர்மிட்டா குடி. ஒப்பம் சட்டியோட மொட்டக்கம் சாத்த மோர் வரைக்குமாமா. வெறும் புழுதனையை குடிச்சுட்டு 10 புள்ள பத்தவெல்லாம் பெத்தாயா? நீ ஒத்த புள்ள பெத்துக்கிறதுக்கு நீ 1.5 லட்சம் செலவாகும். 5வது மாசம் ஒரு ஸ்கேன். எத்த சோடு இருக்கு? 5 மாசத்துல குழந்தை ஒரு பெருக்க சோடு இருக்கு. உள்ள வெச்சோடு அச்சோடு தான் இருக்கு. குமார் கம்மிகர் இழுச்சுவாய சொல்லுங்க டாக்டர். அங்க பாத்தீங்களா கண்ணு தெரியுதா? கண்டா 5 மாசத்துல இருக்கடா கண்ணு தெரியும். தெரியுதுங்க. அது மூக்கு, அது காது, இது இதயம். எல்லாம் 9 மாசம் 9 நாள் வரைக்கும் கம்மல் இருக்கிற டாக்டர்மா. அப்புறம் சொல்லுவா, ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன், ரொம்ப கிரிட்டிக்கல். குழந்தை தலை திரும்பி இருக்குது, தண்ணி பத்தல. காவேரியில வர தண்ணி தான் எங்களுக்கு பத்தல, தண்ணி பத்தல. அதுக்கு என்ன பண்ணோனே ஆஸ்பத்திரியில அப்டேட் பண்ணி சோசியார் கிட்ட நல்ல நேரம் பார்த்துட்டு வந்து எப்படி மணிப்பரசு வந்து பணத்தெடு கொடுக்குற மாதிரி ஒரு வெட்டு வெட்டி பிஸ்குனு வெளி இழுத்து போட்டு இப்ப தைக்கிற வேலையில கப்புன்னு ஓட்டு ஓட்டி போடுறாங்க. இந்த கலாச்சாரத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனா நாங்க சினிமா பாட்டுல மாட்டுக்கு புத்தி சொல்ற மாதிரி மனுஷனுக்கு புத்தி சொன்னா நாங்க போகாத இடந்தணியில போக கூடாது. நீ புத்தி கட்டி அங்கு இங்கும் கூடாது. அற்புதமான பாடலை கொடுத்தவங்க நான். இதுக்கு அப்படியே பாட்டு கொடுத்துருக்குதுவா? வா வா, அவன் கம்மன் இருக்கிற அவன் சிவனே இருக்கிறேன். மேல தெருவில் ஊடு கீழே தெருவில் அவருக்கு சொல்றான் என் ரோடு மேல தெருவில் இருக்கு. இன்னொருத்தி சொல்றான் என் ரோடு கீழே தெருவில் இருக்கு. அவன் சொல்றான் யோகியமாட்டு இருந்தவன். அதெல்லாம் தூரமா இருக்குது, தோட்டம் பக்கத்துல இருந்து அங்க போலாமா? மனசார சொல்றையா, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்து நடத்தவர்கள் அந்த கால கவிஞர்களாக இருக்கிறார்கள். இன்று பணத்திற்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். 1000 கோயிலுக்கு குபாசயம் பண்ணா சொர்க்கத்துக்கு போனா நான் போக முடியாது. 10,000 பேர்த்துக்கு சோறு போட்டா சொர்க்கத்துக்கு போனா போக முடியாது. 1 லட்சம் ரூபாய் கோயிலுக்கு காணிக்க போட்டா சொர்க்கத்துக்கு போனா போக முடியாது. யார் ஒருத்த பெத்த தாய் தாப்படுக்கு கடைசி வரைக்கும் சோறு போடுறீங்களோ அவங்க தான் சொர்க்கவாசலுக்கு போவீங்க. அந்த ஒழுக்கத்தை கட்டுப்பாட்டை பழைய பாடலை தந்திருக்கிறது என்று நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்படி திருவாய் மலர்ந்து செப்பும் பொழுது நாங்கள் இருவரும் எழுந்து அவருடைய கண்ணத்தில் அப்ப வேண்டும். அதற்கு விளக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக தப்ப வேண்டும் என்று எச்சரிக்கை மணி எடுத்து நன்றி பாராட்டுவது உங்கள் அன்பு மஞ்சுநாதன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முடியும், முடியும், நம்மால் முடியும். வெற்றி நிச்சயம். ஜெய்ஹிந்த்.